ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு சமயம் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு பணக்கார பிரமுகர் மகாபெரிவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் நெடுநாளைய பக்தர் அவர் மகான் கிட்ட நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் பெரியவா அதை வாங்கின நாள்லேருந்து எத்தனையோ தடவை சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுது ஜோசியர்கள் சில பரிகாரங்கள்லாம் செய்ய சொன்னால் அதையெல்லாம் பண்ணினேன் ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை பெரியவா அப்படின்னு வருத்தமாக சொன்னார் அதை கேட்ட பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கன்னியாகுரிச்சின்னு ஒரு கிராமம் இருக்கோ அந்த பிரமுகரால் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல தெரியல அங்கே மகாமாயா கோவில் இருக்குது அதில் இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்பாள் அபிஷேகத்துக்கு முதல்ல ஐம்பது ரூபாய் அனுப்பு காரோட முன்பக்கத்தில் கன்னியாகுரிச்சி அம்மன் துணைன்னு எழுது அப்படின்னு மகான் சொன்னார் பெரியவா இப்படி சொன்னதை கேட்டதும் அவர் ரொம்ப கண் கலங்கி போய் ஆச்சரியமாக பெரியவாலை பார்த்துட்டு இருந்தார் எங்கள் குடும்பத்துக்கே கன்னியாகுறிச்சி அம்மன் தான் தோண என்னோட குலதெய்வம் எங்கள் அப்பா அம்மா வருஷா வருஷம் அந்த கோவிலுக்கு போவாள் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் விசேஷ பூஜைகள்லாம் பண்ணுவா குழந்தைகளுக்கு முதல் முதல்ல அங்கே தான் முடியறக்குவா அது என்னமோ தெரியல அந்த குடும்ப பழக்கம் என் தலைமுறையிலேயே மறந்து போச்சு நல்ல வேலை மகா பெரியவா ஞாபகப்படுத்தினேழு அப்படின்னார் தெய்வத்தாலேயே கட்டளையிடப்பட்ட அந்த அன்பர் தன்னோட குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட ஆரம்பிச்சார் விபத்து இல்லாமல் கார் ஓடித்து அந்த குடும்பத்து மனுஷாலே தன்னோட குலதெய்வத்தை மறந்தாலும் இதுதான் உன்னோட குலதெய்வம்னு மகாபெரிவா சொல்லி அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபடுற பல குடும்பங்கள் இருக்குது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வம்ங்கிறது குலம் காக்கும் தெய்வம் நம்ம குடும்பத்தை நிச்சயம் காப்பாற்றும் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஒரு விவசாயி பக்கத்து ஊருக்கு வந்திருக்கிற பிரபல ஜோதிடர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருந்தார் அவரை இன்முகத்தோடு வரவேற்ற அந்த ஜோசியர் அவரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தார் அவரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோசியருக்கு அதிர்ச்சியாகிடுத்து ஏன்னா அவரோட ஜாதக பிரகாரம் அவரோட ஆயுசு அன்றைக்கி ராத்திரி முடியுது ஜோசிய தர்மப்படி எந்த ஒரு ஜோசியரும் ஒருத்தரோட இறப்பை பற்றி எந்த சூழ்நிலையிலையும் சொல்லக்கூடாது அதனால் அந்த விவசாயிக்கிட்ட அந்த ஜோசியர் நீங்கள் போய்ட்டு நாளை கார்த்தால் வாங்கோ நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லி அனுப்பி வச்சார் ஒன்றும் புரியாத அந்த விவசாயி மறுநாள் வரேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார் வர வழியில் லேசாக மழை தூர ஆரம்பிச்சுது பக்கத்தில் இருந்த ஒரு பாழடைஞ்ச சிவன் கோவிலுக்குள்ள மழைக்காக ஒதுங்கினார் கொஞ்ச நேரத்தில் அந்த சின்ன சாரல் கனமழையாக பெய்ய ஆரம்பிச்சுது சரி நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ராத்திரி போக முடியாது இந்த கோவிலேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணினா அந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது அந்த கோவிலோட உடஞ்சு போன தளத்தையும் மேல் பக்க கூரையையும் பார்த்து அந்த விவசாயி தனக்கு மட்டும் வசதி இருந்தா இந்த கோவிலை இப்படி மாற்றி கட்டலாம் அப்படி மாற்றி கட்டலான்னு கற்பனையில் அந்த கோவிலுக்கு அழகு பண்ண ஆரம்பித்தான் கொஞ்ச நேரத்தில் அசதியில் அப்படியே தூங்கிட்டான் அடுத்த நாள் கர்த்தால் எழுந்தப்போ அவன் பக்கத்தில் ஒரு நாகப்பாம்பு செத்து போயிருந்தது கோபுரத்துலேருந்து விழுந்த கல் அந்த பாம்பு மேலே விழுந்து செத்து போயிருந்தது இந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம் கோபுரத்துலேருந்து விழுந்த கல்லும் தன் மேலே படலை இந்த நாகப்பாம்பும் தன்னை கடிக்கலை இதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் கடவுளோட கருணையை மனசார நினைச்சிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஜோசியரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு ஜோசியரை பார்க்க போனான் இவனை பார்த்த அந்த ஜோசியருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பரபரப்போடு கேட்டார் அந்த ஜோசியர் அதுக்கு அந்த விவசாயி வீட்டுக்கு போகிற வழியில் மழை பெஞ்சதுனால ஒரு சிவன் கோவிலில் தங்கிட்டு இப்போ கார்த்தால் கிளம்பி வரேன்னு சொன்னார் இல்லை உங்கள் ஜாதக பிரகாரம் நேற்று ராத்திரியே உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிடுத்து ஆனால் நீங்கள் இப்போ உயிரோட என் முன்னாடி நிற்கிறீங்கன்னா ஒன்று யாகம் பண்ணியிருக்கணும் இல்லை ஒரு சிவன் கோவிலை கட்டியிருக்கணும் இதில் ஏதோ ஒன்றை பண்ணினாதான் நீங்கள் என் முன்னாடி உயிரோடு இருக்க முடியும் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் அஸ்வமேதையாகம் பண்ணினீங்களா இல்லை சிவன் கோவில கட்டினீங்களா என்ன நடந்ததுன்னு பரபரப்போடு அந்த ஜோசியர் கேட்டார் அதுக்கு விவசாயி நான் எந்த யாகமும் பண்ணலை கற்பனையில் அந்த பாழடைஞ்ச கோவிலை நான் அழகுபடுத்தினேன் அப்படின்னு சொன்னான் கற்பனையில் பாழடைஞ்ச ஒரு சிவன் கோவிலை புதுப்பிக்க நினச்ச உனக்கு கடவுள் இவ்வளோ அற்புதத்தை காட்டியிருக்காருனா உண்மையாகவே சிவன் கோவில் கட்டினா ஒத்தனைக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அப்படின்னு பயபக்தியோடு கடவுளை வேண்டி நின்றார் அந்த ஜோசியர் பிற்காலத்தில் அந்த விவசாயி தன்னோட உழைப்பினால் அந்த கோவிலை சீர்படுத்தி குடமுழக்கு பண்ணி ஊருக்கு பயன்படுற மாதிரி அழகான ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றினார் சிவன் கோவில் கட்டினா ஆயுசு கூடுங்கிறது ஆன்றோர் வாக்கு ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர